நெடுஞ்சாலைத்துறையில் 692 கோடி முறைகேடு என்ற அறப்போர் இயக்கத்தின் மீது தான் தொடர்ந்த வழக்கில் ஆஜராக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்துள்ளார். நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, விவரங்களை பதிவு செய்யலாம். நெடுஞ்சாலைத்துறையில் 692 கோடி ரூபாய் முறைகேடு என்ற அறப்போர் இயக்கத்தின் மீது தான் தொடர்ந்த வழக்கில் ஆஜராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்து நேரில் ஆஜராகி வந்திருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், விவரங்கள். எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 2019 21ஆம் ஆண்டு காலத்தில் முதலமைச்சராக இருந்த தருணத்தில் அவரே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகவும் இருந்தார். அந்த காலகட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறையில் விடப்பட்ட டெண்டர்கள் முறைகேடாக நடந்து அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தி இருப்பதாக கூறி அறப்போர் இயக்கம் தொடர்ச்சியாக பேசி வந்தது. இந்த அறப்போர் இயக்கம் பேசுவதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. அவர்கள் மீது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவதூறு வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த அவதூறு வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறார். இந்த நீதிமன்றத்தில் அவர் மீதான சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்து என்னென்ன ஆதாரங்கள் எல்லாம் அவரிடம் இருக்கிறதோ அதை டெபோசிஷன் என்று சொல்வார்கள் வாக்குமூலமாக கொடுக்க இருக்கிறார். அதே போல நீதிமன்றம் கேட்கக்கூடிய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் அவர் பதிலளிக்க இருக்கிறார். தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நீதிமன்றம் வருகையின் காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் என்ன அவ்வளவு பேர் வழிநடுகிலும் அவரை நீதிமன்றத்துக்கு வரும்போது வரவேற்று உள்ளே அனுப்பியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 20 நிமிடம் இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் போகும். அதன் பின்னராக அதிமுக சார்பாக வழக்கறிஞர் இன்பதுரை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் சட்டத்துறை செயலாளராக இருக்கிறார் அதிமுகவில். அவர் இந்த வழக்கு குறித்து என்னென்னலாம் இன்று நீதிமன்ற நடவடிக்கைகள் நடந்தது என்பது தொடர்பாக பேச இருக்கிறார். சுபாஷ் பிரபு, நெடுஞ்சாலை அறப்போர் இயக்கத்திற்கு எதிரான இபிஎஸ் தொடர்ந்திருக்கும் இந்த அவதூறு வழக்கு தற்போது விசாரணைக்காக அவர் ஆஜராகி இருக்கிறார் சாட்சியங்களை வழங்குவதற்காக. இந்த வழக்கில் யாரெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த வழக்கின் பின்னணியை விவரிக்கலாம். இந்த வழக்குடைய பின்னணின்னு பார்த்தோம்னா 2019 21ஆம் ஆண்டு வரை நெடுஞ்சாலைத்துறையில் ஏற்பட்ட முறைகேடுகள், அதாவது டெண்டர் விடப்பட்ட முறைகேடுகள் சம்பந்தமாக இந்த வழக்கானது இந்த விவகாரம் 692 கோடி ரூபாயில இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறி நெடுஞ்சாலைத்துறையில் இழப்பு ஏற்பட்டதாக கூறி அறப்போர் இயக்கம் தொடர்ச்சியாக 2022ஆம் ஆண்டு பேசி வந்தது. சமூக வலைதளங்களெல்லாம் வீடியோ பதிவுகளெல்லாம் ஏற்கப்பட்டது. தஞ்சாவூர், சிவகங்கை, கோவை மாவட்டங்கள்ல இந்த நெடுஞ்சாலை டெண்டர் பணிகள்ல முறைகேடு நடந்திருப்பதாக தான் அறப்போர் இயக்கத்தின் பிரதான குற்றச்சாட்டாகும். இந்த குற்றச்சாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த டெஃபர்மேஷன் கேஸ அவர் ஃபைல் பண்ணியிருந்தாரு. ஏற்கனவே அறப்போர் இயக்கம் இது குறித்து பேசுவதற்காக பேசுவதற்கோ அல்லது எடப்பாடி பழனிசாமி குற்றம் சம்பந்தத்திற்கோ எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. ஆகவே அவர்கள் வந்து இதை பத்தி பேசக்கூடாது என்ற ஒரு உத்தரவை நீதிமன்றத்திலும் வாங்கியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர். அதை தொடர்ந்து இந்த அவதூறு வழக்கு அதாவது தன்னை பற்றி பேசி இந்த வழக்குல தனக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை, அதற்கான ஆதாரங்களை கொடுப்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அறப்போர் இயக்கத்திற்கு எதிராக இபிஎஸ் தொடர்ந்த வழக்கில் ஆஜராகி சாட்சியங்கள் அளிப்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி இருக்கிறார். தான் தொடர்ந்த அவதூறு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி ஆஜராகி நேரில் சாட்சியங்கள் அளிக்க உயர்நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு.